அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டூல் பேம் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். எம்சிஎக்ஸ் ட்ரைனிங் அகாடமியில் இந்த மந்த்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா மினிமம் டார்கெட் 1 லேக் அப்படிங்கிறது இப்போ மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கலாம், இந்த மந்தோட டார்கெட் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நியூ நண்பர் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைட்டம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா குரூடாயில் பொறுத்தளவுக்கு 100% பைக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம். நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 100% செல்லுக்கு ஒரு வாய்ப்பு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 100% பைக்கு மட்டுமே ஒரு வாய்ப்பு, சரிங்களா? இப்போ அந்த வகையில் டார்கெட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குரூடாயில் பொறுத்தளவுக்கு 6700, 6970, 7120, 7280, 300 வரைக்கும் கிட்டத்தட்ட நம்மளோட டார்கெட் 500 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்லி பைக்கு மட்டுமே வாய்ப்பு, செல்லுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. 6400 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் செல்லுக்கு ஒரு வாய்ப்பு எடுக்கணும். ஏன்னா ஒருவேளை நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டில் ஒருவேளை டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இருந்தாலுமே இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு 100% இல்லை 200% ஒன்றிலே பைக் மட்டுமே ஒரு வாய்ப்பு. நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு செல்லுக்கு தான் ஒரு வாய்ப்பு, சரிங்களா? அப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா 374, சரிங்களா? இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 307 கிட்டத்தட்ட இதில் ஒரு 50 பாயிண்ட் வரைக்கும் டார்கெட் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 100% பைக்கு மட்டுமே ஒரு வாய்ப்பு. டார்கெட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 44600 கிட்டத்தட்ட ஒரு 1500 பாயிண்ட் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், சரிங்களா? இது வந்து நம்மளோட குரூப்பில் கொடுத்தது. கன்ஃபார்ம் ட்ரேடிங்னா மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். கம்பல்சரி ஸ்டாப் லாஸ் முக்கியம், சரிங்களா? இது எப்படி நம்ம பண்ணோம், இப்போ இன்றைக்கி இந்த லெவலில் நம்ம என்ட்ரி எடுக்கலாமா வேணாமாங்கிற விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போ டெய்லியில் நம்ம செக் பண்ணுறோம். இது வந்து பேங்க் நிஃப்டியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே போயிடுச்சு. சூப்பர் ட்ரெண்ட், ஒரு இண்டிகேட்டர் ரெட்டில் இருக்குது. ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இல்லை, சரிங்களா? ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 3000லேருந்து 5000 பாயிண்ட் வரைக்கும் டார்கெட் கிடைக்கும். இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு இப்போ நம்ம பை சான்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல பை பண்ணலாமா? பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, சூப்பர் டென்னுக்கு க்ரீன், ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் ஒயிட் லைன் 20 அபோவ் வித் க்ரீன் லைன் நம்மளுக்கு தேவை. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டிஷன் கரெக்டாக இருக்குது. சூப்பர் ட்ரெண்டு, க்ரீனே பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, ஏடிஎக்ஸ் சப்போர்ட் பண்ணுது. அதே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎக்ஸ் சப்போர்ட் பண்ணல. அப்போ எதுக்கு மேலே சார் பை பண்ணலான்னா 43600 பிரேக் அவுட் ஆகிறப்போ உங்களுக்கு ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? இந்த மாதிரி சில நேரத்தில் இந்த கேப் அப்பில் இருக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா பியூர் பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு மீண்டும் பைக்கு தான் ஒரு வாய்ப்பு, செல்லுக்கு வாய்ப்புகள் கிடையாது, சரிங்களா? இப்போ அந்த வகையில் நம்மளோட அடுத்த டார்கெட் என்ன, 43400 பிரேக் அவுட் ஆகிறப்ப 43900, 44200, அதுக்கடுத்து 46000. அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 43900 கால் ஆப்ஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 44200 கால் ஆப்ஷன், சரிங்களா? சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் எந்த இடத்துல பைக் கிடைக்குதுங்கிறது. 100% பைக்கு மட்டுமே ஒரு வாய்ப்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரூடாயில். இப்போ குரூடாயில் பொறுத்தளவுக்கு பியூர் பாயிண்ட் ப்ரைஸ் மேலே, சூப்பர் டென் கிட்டின்னு ஏடிஎக்ஸ் பை சான்ஸ். இப்போ டெய்லியில் நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டென்ட் ரெட்டில் இருக்குது. பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே ஓகே. ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இருக்குதா? இல்லை. அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி 50 மினிட்ஸ் கம்பல்சரி ஸ்டாப் லாஸ். நம்மளோட கண்டிஷன் பிரகாரம் 3 இண்டிகேட்டருமே கண்டிஷன் அப்ளை ஆகணும். இப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா 6640 மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப நம்ம வந்து ஒரு 100% பை சான்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ 50 மினிட்ஸ் பார்த்தாச்சு, அடுத்து 5 மினிட்ஸு. இப்போ 5 மினிட்ஸில் இதே கண்டிஷன் இருக்கணும். இந்த இடத்துல ஏடிஎக்ஸ் இருக்குதா? இல்லை. அப்போ 6640 மேலே ஒரு பை சான்ஸ் எடுத்துக்கலாம். 100% பைக்கு மட்டுமே வாய்ப்பு. அடுத்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணுவோம். இப்போ டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்ட் ரெண்டு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் ஸ்டில் செல்லிங்கில் இருக்குது. சரி, இந்த இடத்துல என்ன சார்னா, இப்போ லாஸ்ட் மந்த் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் வரைக்கும் இறங்கிருச்சு. சரி, இப்போ இந்த இடத்துல ஒருவேளை இந்த 150 பாயிண்ட்டுக்கு இறங்குறதுக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம், சான்சஸ் இருக்குது, இல்லைன்னு மறுக்க முடியாது. அதே டயத்தில் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு ட்ரெண்டு செல்லுக்கு தான் ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம். ஒருவேளை ரிவர்ஸ் ஆச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்ட் ரெண்டு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இருக்குதா? இல்லை. அப்போ எதுக்கு கீழே சார் செல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 374ங்கிறது நம்ம குரூப்பில் கொடுத்தது. 369-67 கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப 100% நம்ம செல்லுக்கு மாறிடும், சரிங்களா? டார்கெட் 310 வரைக்கும் இறங்குறதுக்கு சான்சஸ் மிக அதிகமாக இருக்குது, சரிங்களா? சரி, ஒருவேளை பை எடுக்கலாமா? பைக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் தான், வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. ஏன்னா ஒருவேளை சான்சஸ் அமையலாம், சரிங்களா? அப்போ எதுக்கு மேலே அப்படின்னா 387 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணிக்கலாம்.
ப்ராஃபிட் புக்கிங்காக போகிறது மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடணும். ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, சரிங்களா? இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 100% செல்லு, குடாயில் பொறுத்தளவுக்கு 100% பை, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 100% பை சான்ஸ் தான். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்னும் சூப்பர் ட்ரெண்டு இன்னும் ரெட்டில் தான் இருக்குது, சரிங்களா? நம்மளுக்கு வந்து மூணு இண்டிகேட்டருமே கண்டிஷன்ஸ் கரெக்டாக வரணும். அப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஏடிஎக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி தான் இருக்குது. அப்போ இருந்துட்டாலுமே ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் ஒரு 10,000 எவ்வளவு கிடைக்குதா நம்ம தாராளமாக புக் பண்ணிக்கலாம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வருடத்தில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் ட்ரேடிங். இதிலேருந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி ஒரு டெக்னிக்கல் கற்றுக்கிட்டு ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் ஒரு மந்த்லி ஒரு 1 lakh, வீக்லி வந்து ஒரு 25,000 ஒரு பெரிய விஷயம் இல்லை. வாய்ப்புகளுக்காக காத்திருக்கலாம். வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப மட்டும் என்ட்ரி எடுத்துகிட்டு கம்பல்சரி ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம், சரிங்களா? நீங்கள் கால்ஸ் வாங்கியோ டிப்ஸ் வாங்கியோ பண்ண தேவையில்லை. நீங்கள் நம்மளோட சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வரும், ஒரு டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு அமையும். நியூ நண்பர் நம்மளோட சேனலை பார்த்து ஒருவேளை நம்மளுக்கிட்ட டெக்னிக்கல் கிளாஸஸ் தேவைப்பட்டால் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி.